உங்களுடைய கணவர், உங்களுக்காகவே வாழ்ந்த கணவர் நாளை மறுமையில் நரகத்தில் போய் நிற்பார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்களாக இருக்கக்கூடாது. உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் கவனிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுகிறோம், என்னுடைய தாய் தந்தையை நான் கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதுபோல அவருடைய ஆசையும் இருக்கும். அதற்கு நாங்கள், அவர் மறந்தாலும், அவருடைய வேலை பழுவால் அவர் மறந்தாலும், நாங்கள் அவருக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். இது ஒவ்வொருடைய பெண்களுடைய கடமை. பெண்கள் நாங்கள் நினைக்க வேண்டும் என்னென்று சொன்னால், ஆண்கள் உழைக்கக்கூடிய சம்பாத்தியம் என்பது மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல, அது வந்து தாய் தந்தைகளுக்கும் தான். நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஆணை பார்த்து சொல்றாங்க, நீ வந்து செலவழிக்கக்கூடிய நேரங்களில் உம்முக்க உன்னுடைய தாயிடம் என்று செலவழி ஆரம்பி, அபாக்க உன்னுடைய தந்தையிடம் என்று செலவழிக்க ஆரம்பி, உன்னுடைய சகோதரியிடம் இருந்து ஆரம்பி, அதே மாதிரி ஹாக்க உன்னுடைய சகோதரன் செலவழிக்க ஆரம்பி, சும்மா அதனாக்க அதனாக்க பின்னர் இன்னார் உனக்கு நெருங்கக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அப்ப தன்னுடைய கணவனின் சம்பாத்தியம் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, நாங்க என்ன புரியணும், தாய்க்கு இருக்கிறது, அதுல ஒரு உரிமை தகப்பனுக்கு இருக்கிறது, அதுல ஒரு உரிமை கணவனுடைய சகோதரி வசதி இல்லாமல் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு இருக்கிறது. அப்ப வசதி இல்லாமல் அவருடைய உறவினர்கள் இருந்தாங்கன்னா அவர்களை பார்க்கக்கூடிய உரிமைகளும் கடமைகளும் யாருக்கு இருக்கிறது, ஒவ்வொரு கணவர்மார்களிடத்திலும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய நிலைகளில் இந்த தாய் தகப்பனை பார்க்கக்கூடிய, தாய் தகப்பனை கவனிக்கிறத பத்தி இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல் முதலாவது தொழுகை, அதன் நேரத்தில் தொழுவது, ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவது. அடுத்தது சும்ம பிர்ருல் வாலிதைன், அடுத்த அம்சத்தை என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம், பெற்றோர்களுக்கு வந்து பணிவிடை செய்யுமாறு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாருங்க, சும்மா ஜிஹாது ஃபி சபீல் இல்லா, அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை, ஜிஹாத் செய்வதை வந்து மூணாவதாக நபிகள் நாயகம் பட்டியலிடுகிறார்கள். அப்ப போர் செய்வதை விட ஜிஹாத் என்பதை நாங்க எவ்வளவு நாங்க நினைக்கிறோம், உன்னதமான ஒரு தியாகம், உயிரையே தியாகம் பண்ணக்கூடிய, செல்வங்களை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு பயணம் என்று நாங்கள் ஜிஹாதை நினைக்கிறோம். அதை விட அதிகமானதாக, அதை விட ஒரு படி மேலாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு நல்லமல் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அதாவது நாங்கள் பெண்களாயிருக்கக்கூடிய நாங்கள் நினைக்க வேண்டும், சில நேரங்களில் குடும்பமாக வாழக்கூடிய நேரங்களில் குணங்கள் வித்தியாசப்படலாம், கணவனுடைய குணம் வித்தியாசப்படலாம், மனைவியுடைய குணங்கள் வித்தியாசப்படலாம், கணவரின் தாய்மார்களுடைய குணங்கள் வித்தியாசப்படலாம், கணவர்களின் சகோதரர்களுடைய குணங்கள் வித்தியாசப்படலாம், இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே சில நேரங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்தாலோ அல்லது எங்களுக்கு உண்மையிலேயே பாதிப்பு ஏற்படுற மாமியோ மைனிமார்களோ நடந்தார்களோ, நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் செலவு கணவர்மார்கள் அவர்களுக்கு செலவுக்கோ அல்லது கணவர்மார்கள் அவர்களோடு நல்ல விதமாக நடப்பதற்கோ தடையாக இருக்கக்கூடாது. அவங்க உண்மையிலே எங்களுக்கு அநியாயம் செய்திருக்கலாம், உண்மையிலே சில மாமிமார்கள் கணவரின் தாய்மார்கள் சில மருமகளை வந்து மருமகள்மார்களோடு சில சச்சரவுகள் பல நேரங்களில் தேவையில்லாத விடயங்களோடு சண்டை பிடித்திருக்கலாம், பல பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா, என்னென்றாலும் அவர்கள் வயதானவர்கள், அவங்க அப்படித்தான், அவங்களுடைய கெப்பாசிட்டி நாங்கள் புரிய வேண்டும், சில நேரங்கள் அவங்களுடைய இயல்பு இப்படிதான். அதற்காக நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பண்பாடு இழக்கக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குமா இல்லையா, எங்களுக்குன்னு நல்ல குணம் இருக்குமா இல்லையா, அந்த நல்ல குணம் அந்த அவர்கள் நடக்கக்கூடிய இழிகுணங்களுக்கு இழிகுணங்களால் இழிந்து போகக்கூடாது. நாங்கள் எப்படியுமே நாங்கள் தான், எங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளாக உயர்தரமான பெண்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் கணவர்மார்களுடைய உள்ளங்களை நாங்கள் வென்றெடுக்கலாம். இப்ப பாருங்க, நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களில் மனதை வென்ற ஒரு மனைவி, எல்லா மனைவிமார்களும் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நீங்காத இடத்தை பிடித்திருந்தாலும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனதை வென்ற ஒரு மனைவியாக, பால் நாளில் தனக்கு முன்னால் மரணித்தாலும் தினமும் போற்றப்படக்கூடிய மனைவியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழக்கூடிய காலங்களில் அவங்களுடைய வாழ்க்கையை பொருந்தி கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ரசூல் அவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த முதல் வகையின் போது நபிகள் நாயகத்துக்கு ஏற்பட்ட அந்த பதற்றம் அப்படியான நேரங்களில் ஆறுதல் அளித்தார்கள். அந்த மாதிரிய நேரங்களில் நபிகள் நாயகத்தை ஆறுதல் படுத்திய அந்த வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் பயப்படக்கூடிய நேரங்களில்
அன்னை ஹதீஜா சொல்கிறார்கள், கல்லா, அப்படி இல்லை, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். இன்னக்கல தஸிலு ரஹீம், ஏன் தெரியுமா? நீங்கள் உறவினர்களை இணைந்து வாழ்கிறீர்கள். வத்தஹ்மிலுல் கல்ல, கஷ்டப்படக்கூடியவர்களின் சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள். வத்தக்ஸிகுல் மௌதூம், நீங்கள் ஏழைகளுக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள். வத்தக்ரீ வைஃப், நீங்கள் விருந்தாளிகளை கவனிக்கிறீர்கள். வத்தஈனு அலா நவாயிபல் ஹக், சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவுகிறீர்கள். இப்படியான நற்றான் இப்படியான நல்ல கேரக்டர் சூழ்நிலை சொல்றாங்க. அல்ல உங்களை இழிவுபடுத்துவானா? நீங்க உறவினர்களை சேர்ந்து வாழ்றீங்க, கஷ்டப்படக்கூடியவங்க சுமைகளை சுமக்கிறீர்கள், ஏழைவங்களுக்கு உதவுகிறீர்கள். இப்படியான நல்ல குணங்களை சொல்லும் போது கவனிக்கக்கூடிய விடயம் என்னென்றால், உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள். மனைவி கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு, ஒரு கணவன் செய்யக்கூடிய அமல்களில் மனைவி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். கணவனுடைய தாய்மார் விடயத்திலும் கணவனுடைய குடும்ப விடயத்திலும் மனைவி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம், மாமி மருமகளும் எதிரிகள் மாதிரி இருக்கிறார்கள். மாமியினுடைய சில கேரக்டர்கள் அப்படி இருந்தாலும், அல்லது மருமகளுடைய எங்களின் சில குணங்கள் இருக்கும், பிழையாக இருக்கும். மனைவி மருமக்கள்மார்களுடைய எங்களுடைய பெண்களுடைய குணங்கள் பிழைகளாக தவறுகளாக இருக்கும். அதை கணவர்மார்கள் சுட்டி காட்ட வேண்டும். அதை சுட்டி காட்டி தன்னுடைய தாயோடு அன்பாக கூடிய சுமூகத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இது எப்படி இருக்கிறோம் என்றால், மனைவிக்கு தன்னுடைய தாயை பிடிக்கவில்லை என்பதற்காக கணவன்மார்களும் சேர்ந்து தன்னுடைய தாயை கவனிக்காமல், அவன் வந்து ஒரு ஏனோ தானோன்று யாரையும் விசிட் நாங்கள் வந்து யாரையும் பார்ப்பது போல, தூரத்திலிருந்து பார்ப்பது போல, மாதத்துக்கு ஒரு முறையெல்லாம் போய் பக்கத்தில் இருந்தாலும் அந்த தாய்மார்களை தூரத்திலிருந்து பார்ப்பது போல பார்க்கிறோம். இது தப்பு. முதன்மையாக பெண்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும், சம்பாதிக்கும் சம்பாத்தியம் என்பது, ஒரு ஆண் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் என்பது வந்து அது வந்து மனைவிமார்களுக்குரியது மட்டுமல்ல, அதுல வந்து கணவர்மார்களுடைய தாய்க்கு தந்தைக்கு அவங்க ஏழை அவருடைய உறவினர்கள் யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உரியது என்று ஒரு பெண் நினைக்கும் போது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஏனென்று சொன்னால், இந்த குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு தன்னுடைய தாயை கவனிக்கும் போது தான் பிரச்சனை ஏற்படுகிறது. தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரியை கவனிக்கும் போது தான் பிரச்சனை ஏற்படுகிறது. பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீர வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன நினைக்கணும் என்றால், மனைவியாக நாங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான நபிகள் நாயகம் சொன்னக்கூடிய வார்த்தைகளை மனதில் நினைவு கொண்டு இன்ஷா அல்லாஹ் விவாகரத்து நடக்கக்கூடிய காரியங்களில் இன்னும் சில காரணங்களை இன்ஷா அல்லாஹ் அலசி ஆராய்வும். வாஹிரு தௌவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.